டெல்டா மாவட்டங்களில் மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழு ஏக்கரில் குறுவை சாகுபடி பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் காமராஜ் எட்டு ஆண்டுகளுக்கு பின் குறுவை சாகுபடிக்கு ஜூன் மாதம் தண்ணீர் திறக்கப்பட்டதால் டெல்டா மாவட்டங்களில் மூன்று லட்சத்து எண்பத்து ஏழாயிரம் ஏக்கரில் சாகுபடி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் குருவை மற்றும் சம்பா சாகுபடிக்கு தட்டுப்பாடு இன்றி தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டு நெல் சாகுபடி சிறப்பாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார்